ஜென் டிவி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. நீங்க சொல்லுங்க சாகோ சாகோ. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து குடுக்கறத பார்த்தா நமக்கு ஐயோ என்னங்க இவ்வளவு குடுக்குறீங்க, இதெல்லாம் எப்படிங்க நம்ம பைஹார்ட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சமையான அப்டேட்ஸ் எல்லாம் வருது. நீங்களே பாத்தீங்கன்னா என்ன அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லிட்டே போக வரிசையா. ஒரு படம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு இவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க, நாளைக்கு அவங்க ஜாயின் பண்ணுவாங்க, நாலு அன்னைக்கு அவங்களும் ஜாயின் பண்றாங்க. நம்ம டெய்லி சொல்றோம் ஒரு ஒரு ஷூட் இங்க எடுக்கிறாங்க அங்க எடுக்கிறாங்கலாம் சொல்லிட்டே இருக்கும். அதை விடுங்க, சும்மா வேலை ஒரு சில பேர் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு வருவாங்க கேட்டா ப்ரமோஷன். சரி, அது எதுக்கு நமக்கு படம். ஆமா, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதோ இல்லையா, எப்ப நீங்க ஷூட் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். விக்ரம் ஆமா பயங்கரமா இதுக்கெல்லாம் ப்ரமோஷன் எல்லாம் பண்ணாங்க இல்லையா. இந்த விக்ரம் வந்து 20th வந்து ஸ்டார்ட் பண்றாங்கப்பா. அதுக்கப்புறம் இதெல்லாத்துலயுமே ரொம்ப பிஸி, அவரும் பிஸியா இருக்கிற ஆட்கள் வந்து இதுலயே வச்சு நம்மளால முடக்க முடியாது. ஃபகத் வாசில் மலையாளத்துல பிஸி. ஓ, எல்லாருமே பிஸினால படத்தை சீக்கிரமா முடிக்கிறாங்க. சீக்கிரமா முடிக்கணும் பிளான் பண்ணி சீக்கிரம் சீக்கிரமா எடுத்தா ஃபுட்டேஜ் எல்லாம் நல்லா வருமா, கதையை முடிக்கணும்ன்றதுக்கு ஷார்ட் அதை முடிச்சிட போறாங்கப்பா. நம்ம லோகேஷ் கனகராஜ் நீங்க ஃப்ரீயா தான் இருக்கீங்க, மத்தவங்க தான் பிஸி. அவங்களும் பிஸியா தான் இருக்காங்க. காரைக்குடியில ஷூட்டிங் கொண்டு போயிருக்காங்க. காரைக்குடி. ஆமா, ஒருவேளை இது மேபி ஃபிளாஷ்பேக், ஏன்னா இது கேங்ஸ்டர் மூவி. காரைக்குடியில போய் சுட முடியுமா கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து இந்த மாதிரி தான் தொடங்குறாங்க, சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க. நானே வந்து பண்ண போறேன். இன்னொரு பக்கம் இதை விடுங்க, நம்ம தமிழ் சினிமாலே ஹாலிவுட் போய் வரைக்கும் கலக்கிட்டு இருக்கிறவரால் யாரு, தனுஷ். ஆமா, D44 அதுக்கு ஒரு அழகான பேர் வச்சாங்களே, சொல்லுங்க பாப்போம். ஐயோ வாயிலே வர மாட்டேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் இந்த படத்தை வந்து எல்லாருமே பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா இதுல நிறைய பேர் நடிக்கிறாங்கப்பா, நித்யா மேனன் நடிக்கிறாங்க, பிரியா பவானி சங்கர், நிறைய பேர், பிரகாஷ் ராஜ், இவங்க எல்லாமே போட்டாங்க. டைட்டில் ரிலீஸ் பண்ண சொன்னால டைட்டில் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சா ஏதோ ஒரு பழைய பேரு திருச்சிற்றம்பலம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ரொம்ப வருத்தப்படுறாருங்க, பழசுதான் என்னைக்குமே ஓல்ட் இஸ் கோல்ட். டைரக்டர் யாருன்னு பாத்தீங்களா, நம்ம யாரை இனி மோகனி எடுத்தாரு முதுகு காமிச்சாங்க. செகண்ட் லுக் எதை காட்டுறாங்க பாரியா, எதிர்பார்க்க முடியாது, எது வேணா காட்டலாம். இப்ப நம்ம இந்த சிவா பத்தி பேசும்போது உங்களுக்கு இன்னொரு படம் ஞாபகம் வரும். சிவா பத்தி அந்த படம் இல்லையா, அதை வந்து இப்ப தெலுங்குல ரீமேக் பண்ண போறாங்கப்பா. தெலுங்குல ரீமேக். ஆமா தலையா, அது என்னமோ யாரா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. தலை தெலுங்கு மலையாளம் இந்தி உருது அதெல்லாமே தெரியும் உங்களுக்கு. சூப்பரா வந்து இருக்க போது ஒரு நாள் நடிச்சாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் தெலுங்குல ரெண்டு தடவை பாக்க போறேன். இல்ல படம் பேரு ஓமை கடவுளே, படம் பேருக்கும் இது தெலுங்கு ரீமேக் பண்ண போறாங்க. எல்லாருமே ஆசை இருந்துச்சு எனக்கு எல்லாம், கடவுள் இப்படி ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். அல்லு அர்ஜுன் பண்றாரு,
இன்னொரு பக்கம் வந்து ஹிந்தில வந்துச்சு இல்லையா, அந்த கண் அப்படின்னு சொல்லி அதை பயங்கரமா ஒரு பரபரப்பு எதிர்பார்ப்பே இருக்கு இந்த படத்துல. இதுல வந்து வனிதா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிருக்காங்கப்பா. ஓ, இந்த நியூஸ் பிள்ளை காய்ச்சா? ஆமா ஆமா, வனிதா வந்து ஒரு வனிதா வனிதாவா என்ன கேரக்டரா இருக்கும். இத விடுங்க, அடுத்த படத்துல வந்து ஒரு போலீஸாவும் நடிக்கிறாங்க. போலீஸாவும் நடிக்கிறாங்க? ஆமா, பார்ப்பா வனிதா கடிச்சல லக்க போலீஸாவும் நடிக்கிறாங்க. அதுவும் வந்து மாசான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஓகேவா, வனிதா நானும் ஆரம்பத்துல இருந்தே வனிதா ரொம்ப ஆக்டிவெல்லாம் கிடையாது, விஜய் டிவில மட்டும் அடிக்கடி வருவாங்க, ரொம்ப சிறப்பா செய்வாங்க. இப்போ வந்து நம்ம அந்த நெட்டிசன்ல வச்சு செய்யறாங்கல்ல, இது மூலமே அவங்க ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஆமா, சும்மா இருக்கிறவன சொருந்து விடுற மாதிரி பட போஸ்டரியே இவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வர சொல்லிட்டானுங்க பவர் ஸ்டார் கூட. வனிதாவும் அப்படிதான் போட்டிருந்தாங்க, நானே அப்படிதான் ஏமாந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் நவரசா. இப்ப நான் அப்படியே நவரசங்களாம் சொல்றேன், அவங்க பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நிறைய சீரிஸ் இருக்குல்ல, இதுல வந்து கிட்டத்தட்ட 9 சீரிஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமே வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, எப்படி இதை ஃபுல்ஃபில் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா 9 வந்து டாம்பு டக்கரப்பா வேற லெவல் எடுத்திருக்காங்கல்ல, வேற லெவல் எடுத்திருக்காங்க. நம்ம நினைச்சோம்ல ஒரு ஒரு கதையில வந்து 9 நவர்சம் காட்டுவாங்களா இல்லையா, ஒருவருமே ஒரு ஒரு நவர்சம் இருக்குமா நினைச்சோம். நினைச்ச மாதிரி வந்து ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு நவரசங்கள் இருக்கு. அதுல முதல் ஒவ்வொரு ரசங்கள் இருக்கு, ரசங்கள்லாம் சேர்த்தா நவரசங்களா இருக்கு. இந்த டைலாக் அடிக்கணும்னு மனப்பாடம் பண்ணாமல அடிஸ்டாவல. ஓகே, முத கதையை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்மைன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இன்மைன்னு சொல்லி எடுத்திருக்காங்களா, இன்மை கிட்ட சொல்லி எடுத்தாங்களா? ஐயோ, இன்மையில இருந்து என்ன நவரசம் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம். அதான் வந்து நம்ம சித்தார்த் பயந்துட்டு இருக்காரு அதுல, இவர் நடிச்சதுக்கு அப்புறமா நான் அதை பார்த்து பயந்துட்டேன். அப்பா சரியா, இது வந்து சித்தார்த் மட்டும் கிடையாது, பார்வதி நம்மளுக்கு வர மாட்டேன், பார்வதி நடிச்சிருக்காங்க அவங்க கூட. ஓகேவா, நெக்ஸ்ட் பஞ்சு பேர் ரவுத்ரம். இதுல யார் நடிச்சிருக்காங்கன்னா ரித்திகா. இது என்ன பாத்தீங்கன்னா ஆங்கர் கோம் கோம், அது நடிச்சத பத்தி எனக்கு கோபம் வந்துச்சு. எப்படி அப்புறம் எதிரி 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 யார் நடிச்சிருக்கா, எதிரில யார் நடிச்சிருக்கா, நம்ம விஜய் சேதுபதி எதிரி. எதிரி ஆல்ரெடி அவர் விக்ரம் வேதாலே எதிரியா தான் இருந்தாரு, மாஸ்டர் தளபதி எதிரியிலே எதிரியா இருக்காருல்ல, எப்படி சூப்பரா. ஓகே சூப்பர். அடுத்ததா வந்து இதுல எல்லாமே இருக்கு, ஏதாவது ஒன்னாச்சு என்ன படத்தை எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சா. என்ன எப்படி சொல்லிவிட்டோம் கஷ்டப்பட்டு கண்ணு தெரியாம அப்படியே போட்டு அந்த கண் படத்துக்கு அப்படி வருவாரு நினைச்சேன், ஆனா இந்த படத்துக்கு அப்படி வராரோ. ஓகேவா, எனக்கு என்ன இதுதான் அப்ப காமெடி போல, 92 வெயில் சுடுகிறது 92 டிகிரி. சம்மர் ஆஃப் 92 னா வெயில் சுடுகிறது 92 டிகிரி தான் போடாங்க. சரி, சம்மர் நாளே வெயில் தானே. சரி, இதல வந்து சூப்பரா நடிச்சங்கப்பா யோகி பாபுவோட ஆக்டிங் வந்து அன்பிலீவபிள். கீச்சிட்டமா நீ, எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிட்டமா, நான் தச்சிக்கங்க. ஏய், இதெல்லாம் காமெடி போடு. சரியா, அது வந்து போச்சா ப்ராஜெக்ட் அக்னி. அக்னி அக்னி ஆல்ரெடி ஒரு படம் வந்து படமாவே வந்துச்சு, அதனால தான் இவங்க ப்ராஜெக்ட்னு போட்டு. ஆமா, அதனால ப்ராஜெக்ட் அக்னின்னு வெச்சா பிரச்சனை இல்ல அப்படின்னு பாபி சிங்கோட நடிப்புல வந்துச்சு அக்னி. இது அரவிந்த் சாமி.
இந்த ஒன்பதாவது கதை. இதுல யார் நடிச்சிருக்காங்க? அதிதிபாலன். அதிதிபாலன் ஆல்ரெடி நம்ம அதிதிபாலன் நடிச்சிருந்தாங்க. இந்த பாயாசத்துக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு இனிப்பா இருந்துச்சு கதை. இந்த ஒரு ஒன்பது கதைகளை பார்க்க ஒரு நாள் தேவைப்படுதுப்பா. இந்த ஒன்பது கதையும் சொல்றேன், நல்லா பண்ணியிருந்தாங்க. நவரசா ஒரு நல்ல ட்ரை, மணிரத்னம் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இவங்க மட்டும் இல்லாம கியூபும் சேர்ந்துதான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா வந்து இந்த ஒரு படமானது தமிழ் சினிமால பேசக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். அடுத்த வீடியோல உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். அனல் தான் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ and Vijay Sudhakar. Take care.